वेलकम बैक टू माय चैनल बीएनमी फैमिली எல்லாருக்கும் ஹேப்பி ஓணம் இன்னைக்கு எல்லாரும் ஓணம் सेलिब्रेट பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓணம் வந்து எல்லாரும் सेलिब्रेट பண்ணலாம் ஜாதி மத இன மொழி இது எல்லாத்தையுமே தாண்டி सेलिब्रेट பண்ணக்கூடிய ஒரு ஃபங்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ஓணம் சொல்லலாம் கேரளால பாத்தீங்கன்னா ஜாதி மத இன பாகுபாடு இல்லாம எல்லாரும் வந்துட்டு ஓணம் सेलिब्रेट பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எப்படி பொங்கல் தீபாவளியோ அதே மாதிரி தான் கேரளாலயுமே ஓணம் அங்க வந்து இது ஒரு அறுவடை திருநாள் நமக்கு பொங்கல் அறுவடை திருநாள் வருது இல்லீங்களா அது மாதிரி கேரளாவுல இது வந்து ஒரு அறுவடை திருநாள் ஃபர்ஸ்ட் இந்த ஓணம் எப்படி உருவாச்சு ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கதையா நம்ம பாத்துறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா இப்போதான் எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நாம போடக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முன்னொரு காலத்துல மகாபலி அப்படிங்கற அரசன் வந்து கேரள மாநிலத்துல ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு அவர் ஆட்சி செய்யற அந்த கால கட்டத்துல பாத்தீங்க அப்படினா ரொம்ப நாடே செல்வ செழிப்பா ரொம்ப வளம் கொழிக்கும் நாடா அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா எல்லா வளமும் இருக்கிற மாதிரி ஒரு நாடா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த மகாபலி ராஜா யாரு அவர் எப்படி உருவானாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சிவன் கோயில்ல இருக்கிற அந்த தீபம் வந்து நெய்வில கேத்தி வச்சிட்டு அந்த கோயில கருவறைய அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த தீபம் அணையிற தருவாயில இருக்கறப்ப ஒரு எலி என்ன பண்ணிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த நெய்விளக்குல இருக்க அந்த நெய்ய குடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சு அந்த விளக்குல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருந்திருக்கு அப்போ அந்த வெளியோட வால் பட்டோ இல்ல அது மூக்கு பட்டோ அந்த விளக்கு தூண்டப்பட்டு அது வந்து நல்ல பிரகாசமா சுடர்விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அப்படினா ரொம்ப மனமகிழ்ச்சி ஆகி ஏன்னா அணைய போற நேரத்துல இருக்கிற அந்த விளக்க அந்த எலி மூலமா தானே தூண்டி அந்த விளக்கு வந்து திரும்ப பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது அதனால அந்த சிவபெருமான் ரொம்ப மனமகிழ்ச்சியோட அந்த எலிக்கு என்ன வரம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ அடுத்த பிறவில நல்ல ஒரு அரசனா பிறந்து ரொம்ப உன்னோட நாட செல்வ செழிப்பா வச்சிருந்து மக்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி நீ ஆட்சி செய்ய கடவாய் அப்படின்னு ஒரு வரத்தை வந்து சிவபெருமான் அந்த எலிக்கு கொடுத்திருக்காரு இதுதான் மகாபலி ராஜா வந்துட்டு உருவான கதை இதனாலதான் மகாபலி ராஜா அடுத்த ஜென்மத்துல அந்த கேரள மாநிலத்தோட ஒரு பெரிய மகாராஜாவா பிறந்திருக்கிறாரு அந்த ராஜா வந்துட்டு அவர் வந்து நல்ல ராஜா ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அசுரர்களோட ராஜா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நிறைய வந்து போட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய சண்டைங்க எல்லாம் நடந்துட்டே இருக்கும் அப்போ இந்த மகாபலி ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களோட அரசனாகணும் அதாவது இந்திர பதவிக்காக என்ன பண்ணிருக்காரு அவரோட நாட்டுல ஒரு யாகம் ஒண்ணு வளர்த்திருந்திருக்கிறாரு அந்த யாகம் வந்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு அந்த யாகம் நடக்க நடக்க நிறைய பேர்லாம் வந்துட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாகம் நடக்கும் போது போயிட்டு என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பதான் அந்த யாகத்தோட பலன் வந்து அந்த அரசனுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்றதுனால யார் வரம் கேட்டு வந்தாலும் உடனே அந்த வரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்திரன் வந்து எங்க இவர் யாகம் முடிஞ்சிட்டா அரசனாயிடுவாரு நம்மளோட பதவிக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு உடனே எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் போயிட்டு திருமால் கிட்ட முறையிட்டு இருக்காங்க திருமால் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாமனன் அவதாரம் எடுத்து அதாவது திருமால் முதல் முதல்ல மனிதனா வந்து பிறந்து எடுத்து அவதாரம் பாத்தீங்க அப்படின்னா வாமனன் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது வாமனன் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து மகாபலி ராஜாவோட அந்த யாகத்துல போயிட்டு அந்த யாகம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே போய் வரமா கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க ஒரு வரம் மூணு வரம் கொடுக்கணும் அவரு திருமால் தான் ஏதோ சூழ்ச்சியோட தான் வந்துட்டு இந்த மாதிரி வரம் கேட்க வந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்த அந்த அசுர குலத்தோட குரு சுக்கராச்சாரியார் இருக்காரு இல்லையா அவர் வந்து மகாபலி ராஜாவுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காரு வேண்டாம் அவர் எந்த வரம் கேட்டாலும் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எச்சரிக்கையா சொல்லியிருக்காரு ஆனா மகாபலி ராஜா வந்து அதை கேட்கல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து வரம் கேட்கிறார் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அதாவது இவர் வந்து திருமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு பரவாயில்லை அவர் வந்து என்ன சூழ்ச்சியோட வந்து வரம் கேட்டாலும் பரவாயில்லை நான் அதை கொடுக்க தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு அப்போ வரம் கொடுக்கறதுக்காக தயாராகிறதுக்காக அவரோட கமலகுண்டலத்துல அதாவது வரம் கொடுக்கும்போது அந்த கமலகுண்டலத்துல இருக்க தண்ணியை கைவிட்டு தானே வரந்தான் வரம் கொடுப்பாங்க அப்போ அந்த கமலகுண்டலத்தை அவர் எடுத்திருக்கிறாரு எடுத்து தாரைவாக்க போகும்போது சுக்கராச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு என்னடா இவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டா உருமாறி
இப்போ அதுல இருந்து தண்ணி வந்தாதான் இவர் வரம் கொடுக்க முடியும் இல்லையா. அதனால அந்த கமல குண்டலத்துல இருந்து தண்ணி வர அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக வண்டா மாதிரி உள்ள போய் அடைச்சுக்கிட்டாராமா. ஆனா வாமனனா வந்திருக்கிற திருமால் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இடுப்புல இருந்த தற்பை குச்சியை எடுத்து அந்த ஓட்டையை வந்து குத்திருக்காரு. அதனாலதான் சுக்கராச்சாரியாருக்கு வந்துட்டு ஒரு கண்ணு வந்து தெரியல அப்படின்றதும் ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. திருமால் வந்து ரொம்ப வரம் கொடுத்த உடனே பெரிய விஸ்வரூபம் எடுத்து தன்னோட முதல் காலடியில விண்ணுலகத்தை ஃபுல்லா அளந்து விண்ணுலகத்தை கவர் பண்ணிட்டாரு. அடுத்த காலடியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வானத்தை ஃபுல்லா கவர் பண்ணி விண்ணுலகையுமே அளந்து அதையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு. அடுத்த அடியை நான் எங்க வைக்கட்டும் அப்படின்னு கேக்குறப்ப மகாபலி ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தலைமையில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில வச்சு அமுக்க போற நேரத்துல அப்போ மகாபலி ராஜா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளே இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் நீங்க இந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. என்ன வரம் அப்படின்னு திருமால் கேக்குறப்ப, அன்னைக்கு வந்து அந்த யாகம் முடியிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவுண நட்சத்திரம், இதே நாள்ல இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் என்னுடைய மக்களை வந்து நான் பாக்குறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னோட மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, இதே மாதிரி நல்ல செல்வ செழிப்போட நான் விட்டுட்டு போன மாதிரி அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக வருஷத்துல ஒரு நாள் மட்டும் எனக்கு இந்த மனுலகத்தை வந்து பாக்குறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி ராஜா திருமால் கிட்ட அதை வந்து வரமா கேட்கிறாரு. அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு தலையில வச்சு அமைக்கிட்டு உடனே அவர் வந்து பாதாள உலகத்துக்கு போயிடுறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா மகாபலி ராஜாவோட கதை. அந்த திருவோண திருநாள் தான் பாத்தீங்க அப்படின்னா கொல்லம் வருஷத்துல வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்துல வருஷம் வருஷம் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்துல கேரள மக்கள் ஓணமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பத்து நாள், இது வந்து பத்து நாள் திருவிழா. பாத்தீங்கன்னா அத்தம் அப்படின்ற நட்சத்திரத்துல தொடங்கி திருவோணம் அப்படின்ற நட்சத்திரம் வரையும் கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து இந்த ஹார்வெஸ்டிங் திருவிழா வந்து நடக்கும். இது வந்து கேரள மாநிலத்தோட ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து பொங்கலுக்குலாம் அறுவடை முடிஞ்சு நம்ம வந்து இப்படி பொங்கலுக்கு சூரிய பகவானுக்காக வந்து நம்ம நன்றி சொல்லி பொங்கல்லாம் வச்சு படித்து சாமி கும்பிடுறோம், அதே மாதிரி அந்த கேரள மாநிலத்துல வந்து அறுவடை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லாருமே அந்த மகாபலி ராஜாவை தங்க நாட்டுக்கு மகாபலி ராஜா வரப்போறது இன்வைட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் வந்துட்டு இது வந்து ஓணம் அப்படின்னு வந்து கேரள மக்களால் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. அதாவது காணம் வித்து ஓணம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கக்கிட்ட காசே இல்லாட்டி கூட பரவாயில்லை, தங்களோட சொத்தை வித்து கூட அவங்க வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணியாகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மகாராஜா வந்துட்டு அப்போ அந்த அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காக வந்திருக்கு வராரு. அந்த சமயத்துல இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா, அதனால சந்தோஷமா இருக்கிறதா மகாபலி ராஜா கிட்ட கண்டிப்பா அவர் வரப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தா கூட பரவாயில்லை, எல்லாருமே புத்தாடையோட ரொம்ப மனமகிழ்ச்சியோட ரொம்ப பிரம்மாண்டமா நல்ல பலகாரம் எல்லாம் செஞ்சு 64 வகையான சாப்பாடுகள் செய்வாங்க. 64 வகை வெரைட்டிஸ்ல சாப்பாடு செஞ்சு அன்னைக்கு வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஓணம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாள் திருவிழா. பத்து நாள் பார்த்தீங்கன்னா அத்தம் நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரையும் பத்து நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. முதல் நாள் அத்தம். அத்தம் அப்படின்னா அத்தப்பூ கோலம் போடுறது. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து ஒரு பூ வச்சு சும்மா சின்ன அத்தமா சின்ன கோலமா போடுவாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை. சித்திரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓணத்துக்காக எல்லாருமே வந்துட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி ஆகுறாங்க. வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாகவே கிளீனிங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி. சுவாதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபாரின்லலாம் கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிசளித்து வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறது. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து புது ட்ரெஸ் எடுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணி இது பண்ணுறது தான் வந்துட்டு சுவாதி, மூணாவது நாள் திருவிழா. நாலாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா விசாகம். விசாகம் அன்னைக்கு அன்னையிலேருந்து அவங்க எல்லாருமே நல்ல 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 ஃபுட்ஸ் எல்லாமே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்காக நல்ல பலகாரம் இது மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, அன்னையிலருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்கும் அன்னையிலருந்து. அடுத்தது அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆனுஷம். அன்னையிலேருந்து அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழால வள்ளங்களி நடக்கும். அந்த படகு போட்டி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த படகு போட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஆலப்புழால நடக்கும். ஆறாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருக்கேட்டை. திருக்கேட்டை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அணையிலிருந்து அந்த பூவோட குளத்தெல்லாம் வந்து பெருசாக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நாளில் ஒன்று ரெண்டு
ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கோலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கும். ஆறாவது நாள் அந்த கோலத்தோட சைஸ் வந்து இன்னும் பெருசாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்திராடம். உத்திராடம் தான் ஓணத்தோட முதல் நாள். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓணம். அன்னைக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் அடுத்த நாள் சத்யா இல்லைங்களா, அதனால சத்யா அப்படின்றது அங்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய விருந்து அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து சத்யா அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதுக்குண்டான பர்ச்சேசிங் எல்லாமே ஆரம்பிக்கணும், எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வைக்கணும். அன்னையில இருந்து அந்த சத்யாக்குள்ள ப்ராசஸிங் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சோம். லாஸ்ட் நாள் என்ன, திருவோணம் நம்மளோட மெயின் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெள்ளனே எந்திரிச்சு எல்லாருமே, இந்த பத்து நாளுமே எல்லாருமே லேடிஸ் எல்லாம் காலையில் வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு தங்களோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தப்பூ கோலம் எல்லாம் போட்டு, ஆண்கள் வந்து பூ பறிச்சுட்டு வந்து தருவாங்களாமா, பெண்கள் எல்லாருமே கோலம் போடுவாங்களாமா, கோலம் எல்லாம் போட்டு வாசலில் விளக்கு வச்சு எல்லாருமே வந்துட்டு இந்த கசவு ஆடை அப்படின்ற அந்த ஆடை இருக்கு இல்லைங்களா, வெந்நீர் ஆடை, அதை வந்து உடுத்திட்டு எல்லாருமே கைகட்டுக்கொலி அப்படின்ற டான்ஸ் வந்து ஈவினிங்கில் ஆடுவாங்க. ஒன் இயர் வந்து நான் இந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், எங்கள் பாட்டி வீட்டில் போய் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பத்து நாளும் அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெருவுங்களெல்லாம் வந்துட்டு போட்டிங்கெல்லாம் நடக்கும். சின்ன சின்ன போட்டிங்க, பாட்டு பாடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, நிறைய காம்படிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரி நான் வந்து நானும் அதில் கலந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் திருவோணம், அதோட அந்த ஃபெஸ்டிவல் வந்து முடியுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு சுவைகளில் கசப்பு சுவையை தவிர்த்துட்டு மித்த இருக்கக்கூடிய ஐந்து வகையான சுவைகளில் 64 வகையான சாப்பாடுங்கள்லாம் வச்சு படைப்பாங்க. சாப்பாடுகள் வச்சு விருந்து வச்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில சாப்பாட்டு வகைகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் சத்யா. காளன், ஓலன், அவியல், பச்சடி, கிச்சடி, எரிசேரி, புளிசேரி, அப்புறம் வந்துட்டு அந்த சாதம், பருப்பு, நெய், அடப்பிரதமன், அடப்பாயசம், இந்த மாதிரி பாயசத்திலே வந்துட்டு 3-4 வகைகள் செய்வாங்க. ஊறுகாய்களில் 3-4 வகைகள் செய்வாங்க. தன்னுடைய நாட்டு மக்களோட நலனுக்காக தன்னோட உயிரையை கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்காக தான் அந்த நாட்டு மக்கள் அந்த திருவோண திருநாளை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இப்படி ரொம்ப வந்து பூக்கோளம்லாம் இட்டு 64 வகையான உணவுகளோட அந்த ஓணம் சத்யாவோட அந்த மலரை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாவே கேரளால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயற்கை சீற்றம் சொல்லலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி மழை, புயல் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களால ஓணம் செலிப்ரேட் பண்ண முடியல. இந்த 2 வருஷமா கோவிட்னால செலிப்ரேட் பண்ண முடியாட்டியும் இருக்கிறத வச்சு அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் தான். அது வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்காக தங்களை வந்து எல்லாருமே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அந்த 10 நாளும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுற ஒரு விழா தான் ஓணம் திருவிழா. இதுல நான் எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் ஃபுல்லா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நானு. இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதை விட வேற ஏதாவது நல்ல டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இதுல நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என்னோட ஓணம் விஷஸ். நான் வந்து கடைசியா ஒரு தடவை மலையாளத்துல சொல்ல ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் என்னுடைய ஓண ஆசம்சைகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.